ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் அவல் லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அவல் இல்லாத கிருஷ்ண ஜெயந்தியே இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா கிருஷ்ணருக்கு அவள்னா அவளை பிடிக்கும். நீங்களும் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு அவல் லட்டு செய்து இறைவனை வழிபடுங்க. கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நம்ம வீட்டில் கட்டாயம் ஒழிக்க வேண்டிய பாடலுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேங்க. விருப்பப்பட்டால் அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நீங்கள் துளசி இலைகளால் கிருஷ்ணரை 108 போற்றி சொல்லி அர்ச்சனை செய்தால் மிகவும் நல்லதுங்க. அந்த 108 போற்றிக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேங்க. விருப்பப்பட்டால் ரெஃபர் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நாம சிவப்பு அவல் லட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். லட்டு செய்யறதுக்கு நான் ஃபர்ஸ்ட் 1 கப் சிவப்பு அவல் எடுத்திருக்கேங்க. 100 கிராம் இருக்கும். இந்த அவலை இப்போ வந்து நம்ம கிளீன் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றி கிளீன் பண்ண போறது இல்லை. ஸோ அதில் டஸ்ட் நிறையா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர் எடுத்துக்கோங்க. அதில் வச்சு எப்படி லைட்டாக சளிச்சுக்கிட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற வந்து டஸ்ட் தான் வெளியே வந்துடும் நமக்கு. ஸோ இப்படி கிளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் எடுத்துட்டு நல்லா கடாயை ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. கடாய் நல்லா ஹீட் ஆகவும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கப் சிவப்பு அவலை வந்து நான் அதில் சேர்த்துட்றேங்க. சேர்த்துட்டு ஃப்ளேமை வந்து லோ டு மீடியமில் வச்சுக்கோங்க. அதாவது லோவுக்கும் மீடியமுக்கும் இடையில வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இப்போ நம்ம நல்லா வறுக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் நாம் அவலை வறுக்கணுங்க. நீங்கள் இதே ஒயிட் அவலில் செஞ்சீங்கன்னா ஒயிட் அவல் வந்து கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ நாம் அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இதில் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நீங்கள் ஒரு அவலை எடுத்து இப்படி பிரேக் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா பிரேக் ஆகும். ஸோ அதுதான் கரெக்டான பதம். நான் நல்லா வறுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஆயில் எதுவும் விடாமல் ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இப்போ அவளோட மனம் நல்லா வருது. ஒரு 5 மினிட்ஸ் நான் வறுத்துட்டேன். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அவல் வந்து சட்டுன்னு கரையும். பாருங்கள் நான் இப்போ ஒரு அவலை எடுத்து உங்களுக்கு நான் பிரேக் பண்ணி காமி இப்படி உடச்ச நிமிஷம் டக்குன்னு உடையணும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜஸ். நாம இப்போ வந்து பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சிடலாங்க. பாருங்க இப்போ வந்து அவல் நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து இப்போ ஒரு மிக்ஸி ஜாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அரைச்சிட்டு வந்துட்டேன். ரொம்ப ஃபைனாக அரைக்க வேண்டாம். இந்த அளவுக்கு கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் லட்டு டேஸ்ட்டாக இருக்கும். இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. கடாயை எடுத்துக்கோங்க. கடாயை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்க இந்த ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் நல்லா மெல்ட் ஆகட்டும். நெய் வந்து நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் 10 முந்திரி பருப்பும் 10 ட்ரை கிரேப்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். உடைத்த முந்திரி பருப்பு தாங்க எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் முழு முந்திரி பருப்பை எடுத்தீங்கன்னா ஒரு டைம் முந்திரி பருப்பை வந்து உடச்சி பார்த்துக்கோங்க. ஏன்னா சில சமயம் வந்து அதில் புழு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்லா செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. லோவில் வச்சுட்டு முந்திரி பருப்பும் இந்த திராட்சையும் நல்லா சிவந்து வரட்டும். அந்தளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ முந்திரி பருப்பு நல்லா சிவந்துருச்சு. இப்போ வந்து நான் 1 கப் அவலுக்கு 1/2 கப் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேங்க. அதையும் ஆட் பண்ணிடலாம். ஃப்ளேமை வந்து மீடியம் டு ஹையில் வச்சுட்டு, ரொம்ப ஹையில் வச்சிடாதீங்க, மீடியம் டு ஹையில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு தேங்காய் துருவலை வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனிஷாக வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம ஸ்டோர் பண்ணுறச்ச சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும். பாருங்கள் தேங்காய் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனிஷாக ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஃப்ளேமை வந்து நல்லா லோ பண்ணிக்கோங்க. நான் 1 கப் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேங்க. 1 கப் அவல் எடுத்தீங்கன்னா 1 கப் நாட்டு சக்கரை. எந்த கப்பில் நீங்கள் அவலை மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் தான் தேங்காய் துருவலையும் மெஷர் பண்ணிக்கணும், நாட்டு சக்கரையும் மெஷர் பண்ணிக்கணும். நாட்டு சக்கரை தான் சேர்க்கணும்னு அவசியம் இல்லைங்க. நீங்கள் வெல்லம் கூட சேர்க்கலாம். வெல்லத்தை நல்லா தட்டிட்டு மிக்சியில் ஒரே ஒரு பல்ஸ் விட்டு எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பவுடராக கிடைக்கும். அந்த வெள்ளத்தூளை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. 2 நிமிஷம் அப்படியே வதக்கி விடுங்க. இப்போ நான் இது கூடயே 2 ஸ்பூன் லைட்டாக ஒரு 2 ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணுறேங்க. பாருங்கள் இப்போ நான் 2 ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணவும் அந்த வெள்ளம்லாம் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. அரைச்சி வச்சேன் அவல் பொடியை இதில் ஆட் பண்ணிடலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஃப்ளேம் வந்து லோவில் இருக்கட்டும். இப்போ வந்து நாம் அதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ இதை நல்லா அதை ரொம்ப ஆற விட்டுறாதீங்க. கை பொறுக்கிற சூடு வர்ற வரைக்கும் ஆறட்டும். பாருங்கள் இப்போ வந்து கை பொறுக்கிற சூடில் இருக்குது. இது ரொம்ப உதிரி உதிரியாக இருக்குது. அதனால் நான் 2 ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை தண்ணி ஆட் பண்ணிடக்கூடாதுங்க. சுடுதண்ணி தான் ஆட் பண்ணணும். மிதமான சூடில் இருக்கிற சுடுதண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டை பிடிச்சி பாருங்கள். உருண்டை பிடிச்சி பார்த்தீங்கன்னா உருண்டை பிடிக்க வந்துச்சுன்னா அப்படியே உருண்டை பிடிச்சிருங்க. அப்படி இன்னும் அப்படி வரலைன்னா இன்னும் ஒரு 1 ஸ்பூன் சேர்த்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தண்ணி ஆட் பண்ண விருப்பம் இல்லைன்னா பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச மிதமான சுட்டு இருக்கிற பால் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு உருண்டை பிடிக்கிற பக்குவத்துக்கு வர அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி பாருங்கள். ஒரே தான் ஆட் பண்ணிடாதீங்க. ஆனால் பால் சேர்த்திங்கன்னா
நிறைய நாள் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. மூணு நாள் சாப்பிடலாம், அதுவும் ஃப்ரிட்ஜில் வச்சாதான் மூணு நாள் சாப்பிட முடியும். இப்போ வந்து எனக்கு உருண்டை பிடிக்கிற பக்குவத்துக்கு வந்துருச்சு மாவு. நான் ரெண்டே ரெண்டு ஸ்பூன் தான் வார்ம் வாட்டர் ஆட் பண்ணேன். பாருங்கள், இப்போ நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க. பாருங்கள், இப்படி அழகாக உருண்டை பிடிக்க வரும். இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். பாருங்கள், ஃபைனலாக நம்மளோட அவல் லட்டு ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குங்க, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு அவல் லட்டு செய்து கிருஷ்ணரை வழிபடுங்க. உங்கள் எண்ணங்கள் நிறைவேறட்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.